நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமலின் பாபநாச பட பாணியில் கொலை செய்து பாதிக்கப்பட்ட நபரின் உடல் மற்றும் பைக் ஆகியவற்றை 10 அடி ஆழத்தில் புதைத்து வைத்திருந்த 3 பேரை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் பங்கஜ் திலீப் கிராம்கர், வயது 32. இவர் ஹஸ்திராம் நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 28 அன்று தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டு விட்டு வெளியேறிய பங்கஜ் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பல இடங்களிலும் தேடி பார்த்து அவருடைய மனைவி இறுதியாக போலீஸ் நிலையத்திலும் புகார் கொடுத்திருந்தார். அதன் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் நேற்று சாலையோரத்தில் உணவுக்கடை வைத்திருக்கும் அமர்சிங் என்ற லல்லு ஜோகேஸ்வர் சிங் தாகூர், வயது 24, மற்றும் அவரது சமையல்காரரான மனோஜ் என்ற முன்னா, வயது 37, மற்றொரு கூட்டாளியான சுபம் என்கிற துஷார் ராகேஷ் டோக்ரோ, வயது 38, ஆகியோரையும் கைது செய்தனர். இந்நிலையில்தான் சம்பவம் தொடர்பாக பேசிய போலீசார் பங்கஜின் மனைவியுடன் அமர்சிங்கிற்கு தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இதனால் மனமுடிந்த பங்கஜ் தனது குடும்பத்துடன் அங்கிருந்து வெளியேறி வேறு ஒரு இடத்தில் குடியேறியுள்ளார். மேலும் அமர்சிங்கின் கடைக்கு சென்று தனது மனைவியுடன் இருக்கும் தகாத உறவை முறித்து கொள்ளுமாறும் கூறியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அமர்சிங் இரும்பு கம்மியால் பங்கஜின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் அவர் உயிரிழந்ததை அடுத்து தனது கடையில் வேலை செய்த இருவரின் உதவியுடன் உடல் மற்றும் இரும்பு ட்ரம்பில் வைத்து குற்றத்தின் ஆதாரங்களை அளிக்க சதித்திட்டம் தீட்டியுள்ளார். உள்ளூரைச் சேர்ந்த ஒருவரை அழைத்து கடைக்கு பின்னால் 10 அடி குழி தோண்டுமாறும் கூறியுள்ளார். பின்னர் அந்த குழியின் பங்கஜின் உடல் மற்றும் அவருடைய இருசக்கர வாகனத்தை புதைத்து விரைவில் மக்க வேண்டும் என்பதற்காக 50 கிலோ உப்பையும் கொட்டி மூடியுள்ளனர். மேலும் அவருடைய செல்போனை ராஜஸ்தான் செல்லும் ஒரு லாரியிலும் வீசியறிந்துள்ளனர். இதற்கிடையில் பங்கஜின் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை ஆரம்பித்த போலீசார் மாறுவேடத்தில் பலமுறை அமர்சிங் கடைக்கு சென்று ஆதாரங்களை சேகரித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் அவர்கள் 3 பேருமே கொலை செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நேற்று கடையை சுற்றி வளைத்து கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.